Oke, wae namai tanaturai kira patangga. Nan Sundaralingam Pradeep, Desiya Amaippalar, Ilangai Aasiriyar Sevai Sangam. Visedamaga Indraya Thinam Indha Oodagaviyalar Sandhippai Merkolvadhar Kaaranam 2015 Aandu Malaiga Thottapurangalile Nilai Varum Aasiriya Patrakurai Neerkumugamaga Aasiriya Udaviyalar Niyamanam Valangappattathu. Andha Niyamanam Valangappadugindra Pothu Emadhu Sangam Endra Reethiyile Naangal Thelivaga Kooriyirundhom. Indha Niyamanam Sattathukku Muranaanathu. எனவே நீங்கள் ஆசிரியர் உதவியாளர் நியமனத்தை வழங்காது நேரடியாக ஆசிரியர் சேவைக்குள் தரம் 3-2 நியமனத்தை வழங்கப்படி நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம் அன்னேரதே நல்லாட்சி அரசாங்கத்திலே அகில விராஜ் காரியசம் கல்வி அமைச்சரும் அதேபோல ராதாகிருஷ்ணன் அவர்கள் கல்வி ராஜாங்க அமைச்சராக இருந்தார் எனவே அப்போதும் கூட நாங்கள் இது தொடர்பாக பேசியபோது அந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே சாதகமான பதில் வரவில்லை எனினும் இந்த 3000க்கு மேற்பட்ட நியமனங்கள் வழங்கி கட்டங்கட்டமாக ஆசிரிய கலாச்சாரை பயிற்சியை முடித்துக்கொண்ட பெருந்தோளாருக்கு நியமனத்தை வழங்கியும் இன்னும் 500க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் சப்ரகம ஊவா மத்திய தென் மேன்மாகாணங்களிலே ஆசிரியர்களினும் நியமனம் வழங்கப்படாமல் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு நியமனம் வழங்கின்ற பொழுது 6000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டது பின் போராட்டத்தின் மூலமாக அது 10000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது யோசித்து பாருங்கள் இன்றைய பொருளாதார சிக்கலிலே ஒரு ஆசிரியர் தொழிலில் ஈடுபடுபவர்கள் 10000 ரூபாய் சம்பளத்தில் எவ்வாறு அவர்கள் வாழ்க்கை செலவை கொண்டு நடத்துவது இன்று மலையகத்திலே மலையக 200 வருஷம் நாங்கள் இலங்கைக்கு வந்து இன்று கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்றார்கள் இந்த சமூகத்தை சேர்ந்த பல்வேறு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் ஜீவன் தொண்டமான் இருக்கின்றார் அரவிந்த குமார் கல்வி ராஜாங்க அமைச்சராக இருக்கின்றார் இவர்கள் யாரை வாக்கை பெற்றிருந்த அமைச்சர் பதவிக்கு சென்றிருக்கின்றார்கள் இடமே நான் கேட்கின்றோம் ஜீவன் தொண்டமான் அவர்களே கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்த குமார் அவர்களே நீங்கள் பெற்று சென்றது நீங்கள் வாக்கை பெற்று சென்றது மலையமக்களுடைய வாக்கை நீங்கள் ரணில் விக்ரமசிங்கத்துக்கு சேவை செய்வதற்காக அல்ல மலையக மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் நீங்கள் பாராளுமன்ற சென்றிருக்கின்றீர்கள் ஆனால் வெறும் 10000 ரூபாய் இருக்கின்றத மலையக ஆசிரிய உதவியாளர் பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியவில்லை எத்தனை தடவை இது தொடர்பாக பல்வேறுபட்ட கடிதங்கள் எழுப்பியும் பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்கள் செய்தும் செவிடன் காதில் ஊதிய சங்காக இந்த விடயம் உங்கள் காதுகளில் இருக்கின்றது எனவே நாங்கள் கேட்கின்றோம் இன்று மலையகத்திலே இன்று மலையக கல்வி வளர்ச்சியை பற்றி பேசுகின்றார்கள் இன்று அரசியல்வாதிகள் நாட்டின் கல்வியினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகின்றார்கள் வெறுமனமே 10000 ரூபாய் சம்பளத்திலே ஆசிரியர் வைத்துக்கொண்டு நீங்க எங்கே மலையகத்தை வளர்ச்சியை காண முடியும் எனவே கேட்கிறேன் இனியும் காலம் தாழ்த்தாது விசேடமாக சப்ரகம மாகாணத்திலே 85க்கு மேற்பட்ட ஆசிரியர் உதவியாளர்கள் எல்லா விதமான அதாவது நேர்முக பயிற்சிக்கு சென்றிருக்கின்றார்கள் அவருடைய ஆசிரிய கலாச்சார பயிற்சியை முடித்திருக்கின்றார்கள் அதே போல அவருடைய இறுதி பரீட்சைக்கான பெறுபேர்கள் வந்திருக்கின்றனர் இன்னும் கூட சப்ரகம மாகாணத்திலே இவர்களுக்கான நியமனத்தை பழங்கப்பில்லை செயலாளரிடம் கதைக்கின்ற போது பிரதான செயலாளரை காண்பிக்கின்றார் பிரதான செயலாளரிடம் கதைக்கின்ற பொழுது ஆளுநரிடம் சென்று கதைக்க சொல்லுகின்றார் இவர்கள் எல்லா இடமும் ஒரு பிச்சைக்காரர்களை போல ஒரு திக்கட்டவர்களாக எல்லா இடமும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் எனவே இதற்கான தீர்வு காணப்பட வேண்டும் இல்லாவிட்டால் பெரும் போராட்டத்தை இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் நடத்தும் என்ற எச்சரிக்கையை 5 மாகாண ஆளுநருக்கும் அதே போல கல்வி அமைச்சருக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுகின்றோம் அது மட்டுமல்லாது இந்த ஆசிரியர் உதவியாளர்கள் இன்று உங்களுக்கு தெரியுமா உலகத்தில் எந்த நாட்டில் ஒரு ஆசிரியர் கூலி தொழிலாக வேலை செய்கின்றார் அந்த அவலநிலம் இன்று மலையகத்திலே காணப்படுகின்றது பெண் ஆசிரியைகள் சனி ஞாயிறு தினங்களிலே அதே போல பாடசாலை விடுமுறை தினங்களிலே தேயிலை தோட்டத்துக்கு சென்று கொழுந்து பறிக்கின்றார்கள் ஆண் ஆசிரியர்கள் அதே தேயிலை தொழிற்சாலையிலே கூலி தொழில் செய்கின்றார்கள் எனவே இந்த மோசமான நிலை காணப்படுது மலையகத்தில் ஏன் இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த அவலநிலை புரியவில்லை இன்று சாதாரண மேசன் பாஸ் ஒரு நாள் சம்பளம் 5000 ரூபாய் பெறுகின்றார் ஆனால் ஆசிரிய உதவியாளர் 10000 ரூபாய் மாத சம்பளம் வழங்கப்படுகின்றது அவர் ஒரு மாதத்தில் பெறும் சம்பளத்தை மேசன் பாஸ் அவர் ஒரு நாளிலே பெறுகின்றார் இரண்டு நாளிலே பெறுகின்றார் எனவே இந்த அவலநிலை மாற வேண்டும் எனவே மலையகம் மாறும் மலையகம் 200 வருஷத்தை நாங்கள் கொண்டாடுகின்ற அரசியல்வாதிகளே
நீங்கள் இனியும் ஏமாத்தாதே. இந்த விடயத்தில் உடனடியாக தலையீடு செய்து இந்த 5 மாகாணங்களில் உள்ள ஆசிரியர் உதவியாளர்கள் உடனடியாக ஆசிரியர் சேவைக்குள் உள்ளீர்ப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம். இல்லாவிட்டால் இது பாரிய போராட்டத்தை இலங்கை ஆசிரியர் சங்கம் நடத்தும் என்ற ஒரு எச்சரிக்கையும் நான் நேரத்திலே இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் என்ற ரீதியிலே நான் எச்சரிக்கை விடுக்கின்றேன். கத்தமாய் மே 10 June 2015 அதாவது இந்த நியமனம் வழங்கப்பட்டது 2015 அதாவது 2015 நியமனம் வழங்கப்பட்ட போது நாங்கள் கூறியிருந்தோம், இந்த நியமனம் வழங்குவது தவறானது, நீங்கள் ஆசிரியர் தரத்துக்கு உள்வாங்கி இவர்களுக்கான பயிற்சியை வழங்கிய பின்பு அடுத்த கட்டத்துக்கு இவர்களை பதவி உயர்த்தும்படி கேட்டிருந்தோம். ஆனால் இன்று ரணில் ராஜபக்ச அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இன்று நாட்டிலே பொருளாதார பிரச்சனை என்று கூறிக்கொண்டு இவர்கள் அண்மையிலே பவித்ரா வன்னியாரத்துக்கு அமைச்சு பதவி கொடுத்தார்கள், ஜீவன் தொண்டமானவருக்கு அமைச்சு பதவி கொடுத்தார்கள். நாங்கள் கேட்கிறோம், மலையகத்தில் இருக்கின்ற ஆசிரியர் உதவியாளர்கள் நிரந்தர நியமனம் செய்ய உங்களுக்கு பணம் இல்லை, ஆனால் நீங்கள் அமைச்சு பதவியை கொடுப்பதற்கு உங்களுக்கு பணம் இருக்கின்றது. எனவே வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள், இன்னும் பல்வேறுபட்ட உங்களுக்கான வாகனங்களை இறக்குமதி செய்கின்றீர்கள், அரசாங்கத்தினுடைய அதிகளவான பணத்தை நீங்கள் நாசம் செய்கிறீர்கள். ஏன் இந்த ஆசிரியர் உதவியாளர்களை உங்களால் நிரந்தரமாக்க முடியாது என்று கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மக்களுக்கான மக்களுடைய கோரிக்கைகள், மக்களுடைய பிரச்சனைகள் விளங்காத ஒரு அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் காணப்படுகின்றது.